அனைவருக்கும் லாலட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இன்றைக்கி சிஆர்பிசியில் செக்ஷன் 300லேருந்து 305 வரைக்குமான செக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 அத்தியாயம் 24, இதனுடைய பெயர் பரிசீலனைகள் மற்றும் விசாரணைகள் பற்றிய பொது வகைமுறைகள், ஆங்கிலத்தில் ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு இன்குவைரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ். செக்ஷன் 300லேருந்து 327 வரைக்குமான பிரிவுகள் இந்த சாப்டரில் இருக்குது. இன்றைக்கி நாம் செக்ஷன் 300லேருந்து 305 வரைக்குமான பிரிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல செக்ஷன் 300, பர்சன் ஒன்ஸ் கன்விக்டட் ஆர் அக்விட்டட் not to be tried for same offence. ஒரு முறை தண்டிக்கப்பட்டவர் அல்லது விடுதலை செய்யப்பட்டவர் அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரணை செய்யப்படுதல் ஆகாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்லேயும் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 20:2 அது பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க, ஒரு நபர் ஒரு குற்றத்துக்காக ஒரு தடவை தான் தண்டிக்கப்படணும், ஸோ மறுபடியும் அதே குற்றத்திற்காக அவர் தண்டனைக்குள்ளாகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே விஷயந்தான் 300 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லப்படுது. அதில் ஆனால் நிறைய சூழ்நிலைகள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு உட்பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒரு நபரை கைது செய்து தகுதியுள்ள நீதிமன்றம், அதிகாரம் சரியான அதிகார வரம்புள்ள நீதிமன்றம் அந்த குற்றத்தை எடுத்து விசாரணையும் செய்து அந்த நபரை ஒன்று தண்டிக்கிறாங்க அல்லது விடுதலை செஞ்சிடுறாங்க. ஸோ அந்த குற்றத்துக்காக ப்ராப்பராக விசாரணை நடந்து தண்டனையோ விடுதலையோ அந்த நபர் செய்யப்படுறாரு. இப்போது இந்த தண்டனை தீர்ப்போ அல்லது விடுதலை செஞ்ச இந்த தீர்ப்போ அமலில் இருக்கிறது, ஃபோர்ஸில் இருக்குது. இதே குற்றத்திற்காக மறுபடியும் அவரை விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிவு இது பார்க்குறதுக்கு முன்னாடி பிரிவு 221 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். செக்ஷன் 221 ஆஃப் சிஆர்பிசியில் எந்த குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றி சந்தேகம் இருக்கும்போது, ஸோ இதான் அந்த செக்ஷனோட டாபிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உட்பிரிவில் பல்வேறு குற்றங்களில் எந்த குற்றத்தை அக்யூஸ்ட் செஞ்சுருக்காருன்னு தெரியாத போது அவர் இது தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அந்த குற்றங்கள் ஒன்றா இருக்கலாம் அல்லது அதில் இருக்க சொல்லிருக்கக்கூடிய அனைத்து குற்றமாக இருக்கலாம். ஸோ அந்த குற்றத்தெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். அல்லது ஒரே ஒரு குற்றம் தான் அதில் அவர் செஞ்சிருப்பார் அப்படின்னு தோன்றுகிறது அப்படின்னா அப்போ அந்த ஒரு குற்றத்திற்காக அவர் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ என்ன எந்த குற்றம் செய்திருக்கிறாருன்னு தெரியல, பட் இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இதை செஞ்சிருக்காருன்னு அவர் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கப்படுது அப்படின்னா அதன் பேரில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். பட் அப்படியே செக்ஷன் 221 டூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து இந்த ஒரு குற்றத்திற்காக ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம், ஆனால் விசாரணை நடந்து அவர் வேறு ஒரு குற்றம் செய்திருக்கிறார்னு நிரூபிக்கப்படும் பொழுது அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுக்கலாம். ஸோ சார்ஜ் இந்த குற்றத்தின் மேலே ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது, அது விசாரணையில் நிரூபிக்கப்படுது. எந்த குற்றம் செஞ்சார் நிரூபிக்கப்படுதோ அந்த குற்றத்துக்கு தண்டனை வந்து கொடுத்தால் போதும். இதுதான் செக்ஷன் 221. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒரே குற்றத்துக்காக ப்ராப்பராக அதிகாரமுள்ள நீதிமன்றம் விசாரித்து தண்டனையோ விடுதலையோ செஞ்சிட்டா அந்த தீர்ப்பு அமலில் இருக்கும்போது மறுமுறை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இதே பாயிண்ட், இதே சப்செக்ஷனில் பாயிண்டில் வந்து இப்போது இந்த 221 படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு நபர் மேலே ஃப்ரேம் பண்ணாலோ அல்லது இந்த ரெண்டாவது உட்பிரிவின் படியாக அந்த நபரை தண்டிச்சிட்டாங்க அப்படின்னாலோ, இந்த செக்ஷன் படி தண்டிக்கப்படும் போது அல்லது குற்றச்சாட்டு அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, அதே ஃபேக்ட் அதே நிகழ்மை பேரில் மறுபடியும் விசாரணைக்கு அவர் ஆளாக்கப்படக்கூடாது. ஸோ இதுதான் ரெண்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, அடுத்து பர்டிகுலராக செக்ஷன் 221(1)(2) இது ரெண்டு படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்செக்ஷன் 2. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்துக்காக ஒரு நபரை விசாரணை செய்து விடுதலை செய்கிறாங்க அல்லது தண்டனை வந்து கொடுத்துடுறாங்க. இப்போது இந்த இடத்துல பிரிவு 220 கிளாஸ் 1 படி ஒரு தனித்த குற்றம், அதுக்கு தனித்த குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா செக்ஷன் 220 ஒரு தடவை நல்லா படிங்க. அதில் கிளாஸ் 1 என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செய்கை தொடர்களாக இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரே நடவடிக்கைக்கு கீழே வரும்போது, இப்போ ஒரு செய்கை தொடர் அப்படின்னா ஒரு 6 விஷயங்கள் அதில் செய்கை செஞ்சுருக்காங்க, அதில் ஒரு நபர் மட்டுமே
திருடுறதுக்கான முன்னேற்பாடை செஞ்சுருக்காரு, அல்லது திருடும் பொழுது அவர் ஒரு நபரை தாக்கியிருக்காரு, இந்த மாதிரி அவரே ஒரு 3 குற்றங்கள் அந்த செய்கை தொடரில் செஞ்சுருக்காரு அப்படின்னா, அவர் செய்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு குற்றமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். பட் அதை ஒரே ட்ரையலில் ஒரே விசாரணை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அதை தான் சொல்ல வராங்க. பிரிவு 220 1வது உட்பிரிவின் படியாக அது ஒரே நிகழ்மை தான், ஒரே நடவடிக்கை தான், ஆனாலும் அது ஒரு தனித்த குற்றமாக இருக்கும் பொழுது அதற்காக ஒரு செப்பரேட் சார்ஜ், தனித்த குற்றச்சாட்டு வணையப்பட்டிருக்கும் பொழுது மாநில அரசினுடைய அனுமதி பெற்று அந்த செப்பரேட் சார்ஜுக்காக மறுபடியும் விசாரணை செய்யலாம். இப்போ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸில் அவர் ஒரு 3 விஷயம் செஞ்சுருக்காரு, பட் இந்த ஒரு குற்றத்திற்கு அவருக்கு தண்டனை கொடுத்தாச்சு, ஆனாலும் ஒரு செப்பரேட் சார்ஜ் இருக்குது, அது ஒரு டிஸ்டிங்க்ட் அஃபென்ஸ், தனித்த குற்றமாகவும் இருக்கிறது அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல ஆல்ரெடி நான் இதே சீக்வன்ஸில் வந்து எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தனி குற்றம், அதற்கு ஒரு செப்பரேட் சார்ஜ் நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணியிருக்கு, அதற்கு மாநில அரசினுடைய அனுமதி பெற்று மீண்டும் விசாரணையே செய்யலாம், மாநில அரசினுடைய இசைவுடன் அந்த விசாரணை செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது உட்பிரிவு 3. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கியமான வார்த்தையே பின்விளைவு. பின்விளைவுகளை ஏற்படுத்துகிற செய்கையினால் உண்டான குற்றம். ஸோ ஒரு செய்கை செய்கிறாங்க, அதோட கான்சிக்வன்ஸாக ஒரு குற்றம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குற்றத்துக்காக ஒரு நபரை தண்டிச்சிடுறாங்க. இப்போது இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய செய்கையால் ஒரு பின்விளைவு ஏற்படுது, அதனால தான் இப்போ தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் எந்த குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டாங்களோ அதை விட அவங்க செஞ்சுருக்கக்கூடிய குற்றம் இப்போது வேறு குற்றமாக, டிஃப்ரெண்ட்டான அஃபென்ஸ் ஆகுது. இந்த நேரத்தில் இப்போது இந்த டிஃப்ரெண்ட்டான அஃபென்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்க தன்னிச்சையாக காயம் விளைவித்தல் அப்படின்ற குற்றத்துக்காக தான் அவங்க வந்து கமிட் பண்ணுறாங்க, அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பின்விளைவுகள் பார்க்கும்போது அது சரியாக அது தன்னிச்சையான காயம் விளைவித்தல் இல்லை, தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்தல் அப்படின்னு ஆகுது. ஸோ கண்டிப்பாக கொடுங்காயம் விளைவித்தல்னா அதை விட அதிகமான தண்டனைக்கு அவர் உள்ளாக வேண்டியது இருக்குது. அவர் செய்யக்கூடிய செய்கை முதல்ல அதனுடைய பின்விளைவு கான்சிக்வன்ஸ் பார்த்திங்கன்னா அது தன்னிச்சையாக காயம் விளைவித்தல் அப்படின்ற ஒரு குற்றமாக இருக்குது. ஆனால் அதனுடைய பின்விளைவு மேலும் ஒரு கொஞ்சம் காலம் ஆகியிருக்கலாம். ஸோ அதனுடைய பின்விளைவாக அந்த நபருக்கு அது கொடுங்காயமாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது அப்படின்னா, இப்போது அவர் அந்த கொடுங்காயம் விளைவித்தார், தன்னிச்சையாக கொடுங்காயம் விளைவித்துக்கான தண்டனையை தான் அவர் அனுபவிக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அது வேறு குற்றமாக ஆகும் பொழுது. ஈவன் ரெண்டு சூழலும் சொல்கிறாங்க, அந்த குற்றம் இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இது என்ன குற்றம்னு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணாங்களோ அதற்கான விசாரணை முடிந்து தண்டனை கொடுத்த பிறகு தான் அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி நிகழல, தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் தான் அது கொடுங்காயம்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னாலோ, அல்லது நீதிமன்றத்திற்கு அவங்க அந்த தீர்ப்பு எழுதக்கூடிய அந்த விசாரணை செஞ்சிருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு இந்த விஷயம் தெரிய வரவில்லை அப்படின்னாலும் சரி, இப்போ கடைசியாக இந்த அவங்க செஞ்ச செய்கையால் என்ன குற்றம் ஏற்பட்டதோ அதற்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றத்திற்காக விசாரணை செய்யப்படலாம். இப்போ ஒரு நபர் இல்லைனா கொடுங்காயம் விளைவிக்கிறாரு, அதுக்காக விசாரித்து அவருக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. இப்போது அந்த நபர் மரணம் அடைஞ்சிடுறாருன்னு வச்சுப்போம், மரணம் அடைஞ்சிட்டார்னா அது இப்போது வேறு குற்றமாக ஆகிவிடுகிறது. இப்போது இந்த இடத்துல ஈவன் கொடுங்காயத்துக்காக தண்டனை கொடுத்திருந்தாலும் சரி, அல்லது அந்த நீதிமன்றத்திற்கு அந்த நேரத்தில் அவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்றது தெரியப்படவில்லை அப்படின்னாலும் சரி, கடைசியாக என்ன குற்றம் அவர் செய்த செய்கைக்காக நிகழ்ந்ததோ அதற்காக விசாரணை செய்யலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மரணம் நிகழ்ந்திருக்கு, கடைசியாக அந்த ஒரு அவர் செஞ்ச செய்கையினுடைய பின்விளைவு கொடுங்காயம் இல்லை, ஃபஸ்ட்டு கொடுங்காயம்னு தோணும் பொழுது அதுக்கான தண்டனை கொடுத்தாங்க, ஆனால் இப்போது அது மரணம் ஆகிவிட்டுறது. ஸோ மரணம்ன்ற அந்த குற்றம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான தண்டனை தான் அவருக்கு கொடுக்கப்படணும், அதற்கான விசாரணையை இங்கே செய்யலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது உட்பிரிவு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் ஒரு செய்கையை செய்கிறார், அது குற்றச்செய்கையாக இருக்குது, அவர் மேலே விசாரணை நடந்து அவருக்கு விடுதலை அல்லது தண்டனை கொடுக்கப்படுது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த விடுதலையோ தண்டனையோ அவர் கொடுக்கப்படும் பொழுது அவர் செஞ்ச அந்த செய்கை இருக்கு இல்லையா, அது இப்போ வேறு ஒரு குற்றத்துக்கு ஆளாகுது. ஸோ எந்த ஒரு குற்றத்துக்கு அவங்கள விடுதலையோ தண்டனையோ கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமான ஒரு குற்றம் அவர் செய்ததாக அடுத்து சொல்லப்படுது. இப்போ இந்த அடுத்த குற்றம் நெக்ஸ்ட் அவங்க சொன்ன அந்த குற்றத்துக்கு விசாரிக்கிறதுக்கான தகுதி இப்போ ஃபஸ்ட்டு விடுதலையோ தண்டனையோ செஞ்சுருக்காங்க இல்லையா இந்த நீதிமன்றத்திற்கு இல்லை. அதாவது முதன் முதலில் விசாரணை செய்த நீதிமன்றத்திற்கு இப்போ அடுத்ததாக அவங்க சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னா அப்போது அந்த குற்றத்தை மறுபடியும் அவங்க விசாரணை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் திருட்டு குற்றம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஒரு செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவங்க தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க செஞ்சது திருட்டு இல்லை, கொள்ளை அடிக்கிறது, கொள்ளையடித்தல் தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனால் கொள்ளை குற்றத்தை வந்து இப்போது செகண்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டால் அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் தான் அந்த கொள்ளையடித்தல் குற்றத்தை வந்து விசாரணை செய்ய முடியும். இப்போது இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த முதல் விசாரணையை செய்த நீதிமன்றத்திற்கு இவங்க அடுத்ததாக சொல்லக்கூடிய குற்றத்தை விசாரணை செய்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னா அப்போது அந்த வழக்கில் அந்த வேறு குற்றம் செய்தாங்கன்னு சொன்னாங்களே அதற்கான விசாரணையை இப்போது செய்யலாம். இந்த ஃபஸ்ட்டு 1-4 வரைக்கும் சொல்லக்கூடிய இந்த உட்பிரிவுகளுக்கு இன்னுமே எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசியில் 6 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து இன்னுமே டீப்பாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவோட முழு பதிவு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் tnpscspar.com அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு லாலிட் தமிழ் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகும். நீங்கள் 1000 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருட மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவோம். அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போயிட்டு இந்த லாலிட் தொடர்பான அனைத்து வீடியோக்களும் உங்களால் முழுமையாக பெற முடியும். ஸோ இந்த ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வருடத்திற்கு உங்களுக்கு 1000 ரூபான்னும்போது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 85 ரூபா தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோக்கள் கிடைக்கும். இது மூலமாக வந்து நீங்கள் சட்டத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம், முழுமையாக தெரிஞ்சு பயனடையலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து சட்டத்தை வந்து எளிதாக கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம ஃபேஸ்புக் ஐடி வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் விடுங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். நன்றி.